தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க நயன்தாரா. ரஜினிக்கு ஜோடியாக அவங்க நடிச்சிருக்க தர்பார் திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து நயன்தாரா வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிற மூக்குத்தி அம்மன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கிடையே நயன்தாரா தன்னுடைய காதலரான விக்னேஷ் சிவன் தயாரிக்கிற நெட்ரிகன் அப்படின்ற படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. அவள் படத்தை இயக்கிய மிலிந்த் ராவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. இந்த நிலையில் நெட்ரிகன் படம் கைவிடப்பட்டதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருந்த படம் வேறு ஒரு நிறுவனத்துக்கு கைமாறியதால் இந்த படம் கைவிடப்பட்டதாக சொல்கிறாங்க. எனவே நயன்தாரா இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தில் முழு கவனத்தையும் செலுத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் விக்னேஷ் சிவன் தயாரிக்கிற நெட்ரிகன் படத்தில் நயன்தாரா நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும்.